ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேபிடோஜை பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத வருத்தப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிடோஜும் அளவுக்கு அதிகமான ப்ராஜெக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான அப்டேட்டு இது போல் வந்து கொடுத்துட்டு வந்துருக்காங்க. நான் கூட கொஞ்சம் பேபிடோஜை வந்து கொஞ்சம் கீழே தான் வச்சுருந்தேன். கீழே வச்சுருந்தேன்னா வருமா அப்படின்றது, பெரிய லெவலில் க்ரோத் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய சப்ளை அளவுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க சப்ளை எந்த அளவுக்கு பேர்னிங் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க, எந்த அளவுக்கு அவங்க அப்டேட் கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு ரன் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க அப்படிலாம் இல்லை, நாங்களும் வந்து வேறு லெவலில் செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இப்போ ட்விட்டரில், அதாவது எந்த வகையான கம்பெனி, அதாவது எல்லா வகையான நிறுவனங்களுக்கும் எங்களுடைய பேபிடோஜ் டோக்கனை பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பே பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. பேபிடோஜை புதுசாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஎஃப் பே அப்படின்றதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் தான் இது. இந்த எஃப்சிஎஃப் பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் செக்யூராகவும் பேமெண்ட் கட்டணத்தை வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய தகவல், அதாவது அனுப்புகிற தகவல், போகிற தகவல் சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தகவலில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதை மாதிரி வெர்ஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயின்லாம் நம்ம வந்து விட்டுருக்கோம், மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்விட்டர் போட்டிருக்காரு. அதில் 2013 பார்த்தீங்கன்னா பிடிசி, 2014 பார்த்தீங்கன்னா டோஜி, 2015 எக்ஸ்ஆர்பி, 2016 எத்தேரியம், அடுத்தது பார்த்தீங்கன்னா 2017 ஏடிஏ, பிஎன்பி, 2018, 2019 லிங்க்னு ஒரு காயினு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2020 டிஓடி அந்த காயினு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2021 ஷிப், அடுத்தது 2022 டோன்ட் மிஸ்இட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோன்ட் மிஸ்இட்னு எது சொல்கிறாங்கன்னா பேபிடோஜ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மேபி இருக்கலாம், ஃப்யூச்சரில் வந்து அவங்க கொண்டு வர ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லா கொண்டு வந்துருக்காங்க. இதில் பேமெண்ட்டாக ஏற்றுக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது. எல்லா கம்பெனிலையும் பேமெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாலும் அந்தளவுக்கு இடத்த பிடிக்குமா அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஓகேவா, இந்த டோக்கனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டோக்கனுக்கும் இது பொருந்தும். நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா டோக்கனுக்கும் பொருந்தும். அப்போ அளவுக்கு அதிகமான சப்ளை இருந்ததுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை நான் கண்டிப்பாக ஷிப்பு பற்றி சொல்லும்போது நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா, அதனால் மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு பேபிடோஜ் வாங்குறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணுங்கள், லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து வெர்ஷன் 2 கூட கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் கூட நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ சேஃப் 3 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது போல் வந்து மாற்றி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நல்லது தான். பேபிடோஜ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மீம் டோக்கனில் கிங் ஆஃப் த கிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தலை அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேகமாக முன்னேறிட்டு வந்துருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓட் போலிங் மூலமாக வச்சதில் பேபிடோஜ் பார்த்தீங்கன்னா 88-83% அப்படின்ற அளவுக்கு வந்து ஓட் போலாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து எத்தனை பேர் போட்டிருப்பாங்க அப்படின்றத வச்சு நமக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பேபிடோஜ் வந்து க்ரோத் ஆகிட்டு வருது அப்படின்றது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பேபிடோஜ் அந்த ட்ரெண்டிங் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரெண்டிங் இதில் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. அதாவது ட்ரெண்டிங் ப்ராஜெக்டில் 2வது இடத்துல இருக்குது. 85% அப்படின்றத, அதாவது 95%, 85% வந்திருக்கு. ஓகேவா, இது எல்லாமே பேபிடோஜிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் வந்து சப்ளை. அந்த சப்ளையவும் அவங்க அளவுக்கு அதிகமாக குறைச்சிட்டு வந்துருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் டைம் கூட பாதிக்கு பாதி பர்னிங் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் காலத்தில் குறைச்சிட்டு வருவாங்க. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைச்சிருவாங்க. குறைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மினிமம் சப்ளை அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சப்ளை மட்டும்தான் வச்சு ரன் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஃப்யூச்சரில் நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் கிரிப்டோ தான்
ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீட்டு எத்தனை நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மருத்துவ சொல்லிக்கூட மீண்டும் மருத்துவ ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.